வலிமை அடைகிறது அதில் தான். இன்னொன்று, காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி கட்டத்தின் ஆரம்பமே சரத்தில் தானே ஆரம்பிக்குது. சரத்தில் ஆரம்பித்து உபயத்தில் முடியுது. இப்படி வச்சுக்கலாமா? கரெக்டாக தெரியுது, வருது இல்லையா? சரத்தில் ஆரம்பிக்குது. அப்போ சரம் இந்த நான்கு அமைப்புகள்லையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சரம் ஸ்பீடு தானே. சரம்ன்றது என்ன? ஸ்பீடு. மூமெண்ட்டுன்றது சரியான வார்த்தை கிடையாது. விரைவு, விரைவுத்தன்மை. எப்போதும் விரைந்து கொண்டே இருப்பது, அதுதான் வந்து சரியான வார்த்தை. எப்போதும் நிலையாக இருப்பது, நகர்ந்தும் விரைந்தும் நிலைத்தும் இருக்கக்கூடிய அமைப்பு. சரத்தை வந்து ஸ்பீடுன்னு தான் நான் சொல்வேன். வேகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. நகரும்னா ஸ்லோவாக போகுமா வேகமாக போகுமா, அப்படி ஒரு அர்த்தம் வந்துடுது இல்லையா? அப்போ இந்த அமைப்பின்படி சரஸ்தர ராசிகள் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த நான்கு ராசிகள். அதோடைய சிறப்பு தன்மை என்ன? ஒரு ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், குரு, செவ்வாய், சனி பஞ்சபூத கிரகங்களில் மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் நான்கு. அதில் தான் ஆட்சி உச்சம், உச்சம் நீசம் அப்படிங்கிற நிலைமை அடையுது. உச்ச அமைப்புகள் அதுதான். இந்த ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதத்தை கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏன் மேஷம் வந்து முதன்மை ராசியாகுது? நம்முடைய ஜோதிடத்தின் தலைமையான நாயகனான சூரியன், அவர் தான் அங்கே தான் உச்சமாகிறார். இப்போ இந்த ஒன்றாம் நம்பருக்கு நான் வந்தேன்னா, இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னு வருவோம். ஏதோ ஒரு எண்ணு தான் முதல்ல பெருசாக இருக்க முடியும், ஏதோ ஒரு ஒன்று எண்ணு தான் சிறுசாக இருக்க முடியும். உதாரணமாக வருஷத்தில் 12 பௌர்ணமி வருது. வருஷத்தில் 12 பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணம் 12 பௌர்ணமியும் ஒரே போன்றதா தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? அப்போ அதில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்கா? இருக்கா? அப்போ ஒன்றாவது பௌர்ணமி என்ன பௌர்ணமி? ரெண்டாவது பௌர்ணமி என்ன? சித்ரா பௌர்ணமி ஒன்றாவதா ரெண்டாவதா? ஒன்றா. கார்த்திகை பௌர்ணமி ஒன்றா ரெண்டா? சார் கரெக்டாக வருஷம் தான் குழம்புறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை பௌர்ணமி தான் முதன்மை பௌர்ணமி. ஏன்னா இதை வந்து ப்ராக்டிக்கலாக நேராக பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அன்றைக்கு அதுக்காக தான் தீபம் ஏற்றுறாங்க. வருடத்தின் 12 மாதங்களில் முதன்மை பௌர்ணமி திருக்கார்த்திகை பௌர்ணமி. அன்றைக்கு மட்டும் வெளியில் வந்து பாருங்கள் நீங்கள், அந்த 12 பௌர்ணமியிலையும் நிலவு மிகவும் பிரகாசமாக வெறி குளிர்ந்த, இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். மொட்டமல்ல அன்றைக்கி வந்து நின்று பாருங்கள், வித்தியாசமான நிலவு பார்ப்பீங்க. பல 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 பலன்னு மிகவும் குளிர்தன்மையோடு, தன்னென்ற குளிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு வெளியில் வந்து பாருங்கள், அன்றைக்கு பகல் போல் இருக்கும். அதிக ஒளி ஒளித்தன்மையோட அதிக குளிர்தன்மையோட அன்றைக்கு நிலவு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்முடைய ஞானிகள் என்னென்னைக்கோ ஒருவர் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஒரு 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 முழு பரிணாம ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு ஒரு அடுத்தடுத்த கணினி மூலம் ஒரு அடுத்து தன்னுடைய அறிவை அடுத்தவனுக்கு கடத்தி அப்படி இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய ஆயுளான 60 முதல் 100 வயசு வரைக்கும் யாரும் இங்கே ஜோசியத்தை கண்டுபிடிக்கல. ஒரு இத்தனை விஷயங்களை நமக்கு இன்றைக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்குறேன். நானும் கண்டுபிடிச்சேன் நெவர். ஆக திருக்கார்த்திகை அன்றைக்கு அன்னைக்கு வந்தீங்கன்னா பௌர்ணமி வந்து மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதனுடைய அமைப்பாக தான் அண்ணாமலையில் வந்து அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றுறோம் வருஷத்துக்கு ஒரு நாள். ரெண்டாவது, பௌர்ணமியின் கதாநாயகன் யார்? சந்திரன். சரி, ஜோதிட ரீதியாக வந்துடுவோம். பௌர்ணமியின் முதல் கதாநாயகன் சந்திரன், இரண்டாவது கதை ரெண்டு பேர் சேர்ந்து தான் பௌர்ணமி வருது, சூரியன். கிருத்திகை திருக்கார்த்திகை அன்னைக்கு ஜோதிடத்தில் இங்கே கட்டத்தில் எப்படி இருக்கும்? சந்திரன் அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க பாயிண்ட்டு. இது பாருங்க, வருஷ சந்திரன் உச்சமாகவும், சந்திரன் உச்சமாகவும் வெளியே வானியல் ரீதியில் முழுமையாகவும் இருக்கிற நாள் திருக்கார்த்திகை நாள். புரிஞ்சு போச்சா? எல்லா மாதங்களிலும் பௌர்ணமி வருது இல்லையா? இந்த 12 கட்டங்களில் பௌர்ணமி வருது இல்லையா? இந்த 12 கட்டங்களில் நிலவு உச்சமாகின்ற ஒரே கட்டம் என்ன கட்டம்? ரிஷப கட்டம். ரிஷப கட்டத்தில் நிலவு உச்சமாக இருக்கின்ற அந்த நாளில் வர்ற பௌர்ணமி ஒன்றாவது பௌர்ணமி. இப்போ புரிஞ்சு போச்சா? புரியுதா புரியலையா? திருக்கார்த்திகை அன்றைக்கு சந்திரன் உச்சமாகவும் இருப்பான்.
சந்திரன் உச்சமாக இருக்கிற அத்தனை நாளும் பௌர்ணமி கிடையாது. ஆனால் சந்திரன் உச்சமாகவும் பௌர்ணமி நிலையில் இருக்கிற ஒரே பௌர்ணமி திருக்கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை மாதம் இங்கே விருச்சிகத்தில் சூரியனும் ரிஷபத்தில் சந்திரனும் இருக்கிற திருக்கார்த்திகை பௌர்ணமி நம்பர் ஒன் பௌர்ணமி. சரி, இரண்டாவது கதாநாயகன் யார்? சூரியன். சூரியன் சித்திர மாதத்தில், சூரியன் உச்சமாகவும் சூரியனுக்கு நேர இதில் துலாத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற அந்த பௌர்ணமி. ரெண்டாவது ஹீரோ இல்லையா அவர்? ஃபஸ்ட்டு ஹீரோ சந்திரன் உச்சமாக இருக்கின்ற முதல், ரெண்டாவது இது. மூணாவது பௌர்ணமி இப்போ என்னவாக இருக்கும்? தைப்பூசம் கரெக்டு கடகம். வைகாசி விசாகம்னு யாரோ சொல்ல போனீங்கன்னு நினச்சேன். தைப்பூசம். மூன்றாவது பௌர்ணமி கடகம். நான்காவது ஆவணி மாதம் வந்துடுங்க. புரியுதா? வானியல் ரீதியிலான உண்மைகளை என்றைக்கு ஜோதிடத்தோடு இணைத்து புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வமும் அந்த அமைப்பும் உங்களுக்கு வந்துருச்சோ, அன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி வானியல் ரீதியிலான உண்மைகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ஆர்வம் வந்துடணும். ப்ரெடிக்ட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா தியரியும் வரணும், ப்ராக்டிக்கலும் வரணும். ஒரு கிளாஸில் அப்படி தானே சொல்லப்படுது. ஒரு எல்லா விதமான ஞானமும் எல்லா விதமான கல்வியும் அப்படி தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த அமைப்பின்படி அந்த இப்போ இதில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்காக இதை நான் சொன்னேன். ஒரு எல்லாவற்றிலும் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர், பொதுவான அமைப்புகளே வேண்டாம். ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மாதிரி எல்லாத்துலேயுமே குவாலிட்டி இந்த அதை விட அப்படின்னு வர்றதுக்கு நீங்கள் சகல விதிகளையும் இப்படித்தான், எது முதல்ல இருக்குது எது பின்னால் இருக்குது. இப்போ இந்த உபய லக்கணம்னு வந்துட்டிங்களா, இப்போ இதில் உபய லக்கணம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லப்பட்டாலும் அதை வந்து நீங்கள் ராங்காக கொண்டு போகிறீங்க. அப்போ அந்த உபய லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் லைஃப் செட் ஆகாதா? தப்பு. நீங்கள் வந்து இந்த ஒன்றாம் நம்பர் என்ன தான் இருந்தாலும் ஒன்று முதல் ஒன்பது வரைன்னு வந்துட்டோம்னா ஒன்று தான் முதன்மையானது, எட்டாவது நிலையில் தான் இருக்குன்றதுக்காகத்தான் நமக்கு சொல்லப்படுது. எல்லோரும் எல்லா நேரத்திலையும் முதல்லையும் இருக்க முடியாது, கடைசியிலையும் இருக்க முடியாது. முடிக்கிறாங்க. எல்லோரும் எல்லா நிலைகளிலும் முதலாவதாகவும் இறுதி நிலையாகவும் இருக்க முடியாதுன்னாலும் என் வரிசை இருக்குன்னாலும் அதை கொண்டு வந்து பொதுவாக உபய இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் அப்படின்னு கொண்டு வந்துடக்கூடாது. அது வந்து ராங்கான ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி மனசை கழட்டி வச்சிடணும். கிட்டத்தட்ட மூளையை வேறு விஷயங்கள்லேருந்து கழட்டி வச்சிடணும். இந்த எக்ஸ்ட்ராடினரி டைவர்ஷனுக்கு போகவே கூடாது. எக்ஸ்ட்ராடினரி டைவர்ஷனுக்கு போய்த்தான் தீரணும் ஆரம்ப நிலையில். ஏன்னா நான் என்ன தான் சொன்னாலும் நான் 24 மணி நேரமும் உங்கள் பக்கத்திலே இருக்க போகிறதில்ல சொல்லிக் கொடுக்குறதுக்கு, வருஷம் முழுக்க உங்கள் பக்கத்திலே இருக்க போகிறதில்ல. இந்த நிமிஷம் சொல்லிக் கொடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நாளை காலையில் நீங்களே என் ஆஃபீஸுக்கு வந்தால் நேற்று நீங்களா உங்களை பார்த்தனான் திருப்பி கேட்பேன். உண்மையிலேயே அந்தளவுக்கு மறந்துடுவேன். ஸோ நீங்கள் தான் வந்து அந்த இதை திரும்ப ஜோதிடம்ன்றதை ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் வர்றதில்லை. 20 வருஷம் ஆனாலும் ஜோதிடர் அல்லாத ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே நிறைய பேர், மறுபடியும் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் ஜோதிடராக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இதை நான் சொல்ல உங்ககிட்ட கைதட்டல் வாங்கிறதுக்காகவோ இதை வந்து நான் இதுக்காகவோ சொல்லலை. ஜோதிடத்தில் வந்து கடல், இதில் வந்து கரை காண முடியாது. ஓரளவுக்காவது முங்கி நீச்சல் எடுக்கணும்னா முழுக்க ஜோதிடத்தை தவிர வேறு எதுலேயுமே உள்ளே போகக்கூடாது. அதற்கு இயல்பான ஆர்வம் உங்களுக்கு வரணும். அது ஒன்று முக்கியம் இல்லையா? அது முக்கியம் இல்லையா? மனுஷனாக பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அதுலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு புள்ள குட்டி இருக்குது, இது இருக்குது. இப்போ வீட்டுக்கு போனோன்னா மனைவி வந்து என்னையா கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னோன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு வரலையானா உடனே டக்கு நடிக்கும். எவ்வளோ பெரிய ஜோசியனாக இருந்தாலும் என்னையா பாயா வாயா பாயா தான். ஆக எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் பாக்கியம். இந்த பரம்பொருள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஜோதிடம்தான் இல்லை, எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த தொழிலில் ஆழமாக போகின்ற ஒரு நிலைமையில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஜோதிடத்தை வானவியலோடு சேர்ந்து புரிந்து கொண்டு ப்ராக்டிக்கல் தியரி, ப்ராக்டிக்கல் தியரின்றத ஜோதிடம்னு வந்தாலும் ப்ராக்டிக்கலாக இப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கே ஒரு பௌர்ணமி நிலைகளை புரிய வச்சேன். அப்போ அந்த பௌர்ணமி நிலைகளை பார்க்கணும்னா என்ன சொன்னேன், வானத்தில் வந்து பாருங்க அண்ணன். வானத்தில் வந்து எப்படி ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது? சும்மா கிடந்தவன் ஏதோ 3 வேளை சோரை சாப்பிட்டுட்டு நம்மளை மாதிரி மாலுக்கு போக முடியாமல், நம்ம மாதிரி சர்க்கார் சினிமா பெருசாக அந்த சினிமா பெருசான்னு பார்க்க முடியாமல், வேறு எந்த விதமான பொழுதுபோக்குகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில், வேறு எந்த விதமான பொழுதுபோக்குகளும் இல்லாத காலத்தில் தன்னுடைய வெறும் கண்ணால் வானத்தை அடி முதல் நுனி வரைக்கும் பார்த்து தன்னுடைய அறிவை அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொடுத்ததுனால தான் ஜோதிடம் பிறந்தது.
என்ன ஒரு 80 வயசு சரிங்கன்னு 80 வயசுக்கு பிறகு தனக்கு இந்த 80 வருஷமா இங்கிருந்து இங்க வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன், இங்கிருந்து இங்க வரைக்கும் பார்த்துட்டு வந்த இந்த நட்சத்திரம் இருந்தது, இந்தந்த காலகட்டத்தில் இந்த நிலா இப்படி இப்படி இப்படிலாம் இருந்தது, ஆனால் நீ பார் அப்படின்னு மகனுக்கோ வாரிசுக்கோ சீடனுக்கோ சொல்லி கொடுத்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படியே 100 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஒரு பெரிய மனித சமுதாய தலைமுறை இதை கவனித்து கொடுத்தது தான் இந்த ஜோதிடம். இங்கே வாங்க, இங்கெல்லாம் நின்று கும்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஜோதிடத்தில் நம்ம கிளாஸோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு சொன்னால் உறுதியான விதிகளை சொல்லுதல். நான் இவ்வாறு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் தயவுசெய்து வழிவிடுங்க. நான் இவ்வாறு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவது 100% உறுதியாக. இப்படி வாங்க, என் பக்கத்தில் வாங்க. இருக்கிறாரா? நிச்சயமா. ஆ சரி, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டதுனால அப்போ அவர் ஜாதகத்தை நேற்று அவரே உணர்ந்திருப்பார். என்னுடைய விதி அங்கே 100% பொருத்தமாக இருக்கும். நம்ம விதி என்ன சொல்கிறோம், ராசி லக்னத்திற்கு சுபத்துவமாகி குரு பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் வந்து வங்கி அலுவலர் அப்படின்னு நேற்று நான் பாடம் நடத்தினேன். ஒரு ரிசர்வ் வங்கி மேனேஜரை பற்றின பாடங்கள் சொன்னேன். இப்போ நம்ம ஐயா வந்து வங்கியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறார். உங்களுடைய லக்னம் என்ன? மகர லக்னம். என்ன ராசி? விருச்சிக ராசி. குரு எங்கே இருக்கிறார்? சிம்மத்தில் இருக்கார். இப்போ இவருடைய விதி எப்படி தொடர்பாகுது? அவ்வளோதான், தொந்தரவு கவனிக்கணும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வலுத்து இருக்கிறார், அது அங்கே பாயிண்ட். சிம்மம் வந்து அவருக்கு மிகவும் அதிநட்பு வீடு. அப்போ ஒரு விதி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விதி கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அறியாமையில் வேணால் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாமே தவிர, நான் வந்து இப்போ நடத்துகிற விதிகள் நடத்துகிற வகுப்பு வந்து ஒட்டுமொத்த விதிகளுடைய மொத்த சாரத்தையும் அப்படியே கொண்டு வந்து எளிமையாக்க, ஜோதிடத்தை எளிமையாக்க முடியாது. கூடுமான வரை நம்முடைய சின்ன அறிவுக்கு புரிகிற மாதிரி ஒரு தனி மனிதனால் ஜோதிடத்தை முழுமையாக உணரவே முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளால் ஒரு மனிதன் ஜோதிடத்தை முழுமையாக உணர்வதற்கு 2.5 முழு ஆயுள்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு தனி மனிதன் ஜோதிடத்தை, ஒரு தனி மனிதன் முக்காலமும் அறிகின்ற கடந்த நிகழும் நிகழப்போகும் இந்த 3 காலங்களையும் ஒரு மனிதன் உணர வேண்டுமெனில் அவன் 3 ஆயுள்கள் அவனுக்கு தேவைப்படும்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தின் முழு ஆயுள் என்பது 120 வருஷம். அப்போ ஒரு மனிதன் 2.5 முழு ஆயுள் அப்படின்னு சொன்னால் 300 வருடம் ஒரு மனிதன் வாழ முடிந்தால் அவனால் 3 காலத்தையும் அறிய முடியும். இதுக்கு மறைமுகமான அர்த்தம் என்னென்னா 300 வருஷம் எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க போகிறதில்லை. அதனால் ஜோதிடம் தனி மனிதருக்கு முழுமையாக தெரியப்படாது. ஏன்னா அவ்வளோ கால்குலேஷன்ஸ், இப்போ தான் நான் சொன்னேன் இந்த இன்ஃபினிட்டுன்னு சொன்னேன், முடிவற்ற விஷயங்கள். சரி, இப்போ நமக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் லெக்சர்லேயே போய்கிட்டு இருக்கோம், கால்குலேஷன்லேயே பார்ப்போம். இதில் ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு 7, 12 இடம் நீங்களே பாதி பேர் சொல்லிட்டீங்க, ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7. இதில் வந்து அந்த கோட்சார விஷயங்களை விளக்குனேன் டக்குன்னு. கோட்சாரம் ஜனனம், அது என்னென்னா கோட்சாரம்ன்றது இந்த பிறந்த ஜாதகம்ன்றது என்ன, இந்த நொடி இந்த நாள் இந்த இடத்துல பிறக்கும் இந்த மனிதனுடைய அமைப்பு. ஒரு பிறந்த ஜாதகம்ன்றது பிறந்த நேரத்தில் இருந்த கோட்சாரம் தானே. ஜோதிடத்தை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் விளக்கிற வேணாம். ஜோதிடம் என்பது என்னன்னா மாறவே மாறாத, மாறவே மாற முடியாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும், வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைய நிலையை கொண்டும் இணைத்து பலன் சொல்லப்படுவது. காம்பினேஷன்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் சரியாக இருக்கும். மாறவே இட்ஸ் ஃபிக்ஸடு, இதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த செகண்டில் நீங்கள் பிறந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட், நம்ம இன்றைக்கி டெலிஃபோனிக் வார்த்தையில் சொன்னோம்னா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட், இந்த ஸ்க்ரீன்ஷாட், இந்த பர்த் சார்ட்னு சொல்லப்படுகிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாறவே மாறாத ஃபிக்ஸட். இந்த மாறவே மாறாத இந்த பிறந்த ஜாதகத்தை கொண்டும்
இந்த நிலையில் இப்போது நான் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிற இந்த வினாடியில் சந்திரன் படு வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. பிரபஞ்சத்தில் அத்தனை கிரகங்களும் படு வேகமாக எங்கேயோ போய்கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்றன. மாறிக்கொண்டே இருக்கின்ற இன்றைய கோட்சார நிலையவும் மாறவே மாறாத அன்றைய நீங்கள் பிறந்த கோட்சார நிலையவும் வச்சு இடைப்பட்டு பலன் சொல்கிறது தான் ஜோதிடம். ஆக இந்த ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் பலவீனமாகி, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது போயிடுவோமா? போயிடலாம்ல? யாருக்காவது டவுட் இருக்கா? ஆமாம் ஜென்மம் எப்படி வராது? பேசிக் தசாபக்தினே சொல்லிட்டேனே, அனைத்திற்கும் தசாபக்தி தான் ஆதாரம். சரி, ஒரு கேஸ் நடக்குது, உட்காருனேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. டைவர்ட்டே ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் டைவர்ட் தான். தசாபக்தி தானே ஜீவன். வாழ்க்கை சம்பவங்களை நடத்தி காட்டுவதை தசாபக்தின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தசாபக்தி நடந்துகிட்டு இருந்தால் டைவர்ஸ் நடக்கும். டைவர்ஸ் என்பது என்ன? கோர்ட்டுக்கு போகிறது, சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழையிறது, 6-8 செவ்வா, 6-8 செவ்வா காம்பினேஷன்ஸ், 6-8 செவ்வா. ஆறாம் அதிபதியோட சாரம் செவ்வா, ஆறாம் அதிபதியோட தசாபக்திகள். ஒரு டைவர்ஸ் எப்போ நடக்கும்? இதெல்லாம் ஃபிக்ஸடு, மாறாத விதி. இப்போ இவருக்கு செவ்வா யாருக்குடையவர்? செவ்வா தசையோ செவ்வா புக்தியோ தான் நடந்தால் டைவர்ஸா கோர்ட்டா? இல்லை, செவ்வாயின் தொடர்பு. தொடர்புன்றது என்ன குறிக்குது? பார்வை, சாரம், இணைவு, வீடு. தொடர்புன்றதை முத புரிஞ்சுக்கங்க. என்ன தொடர்பு? அந்த தொடர்பு எப்படி ஏற்படுதோ, ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு ஏற்படும் போது, நீங்கள் ஏதாவது ஒரு கேஸுக்காவது, சில பேர் ஒரு நாளாவது வாழ்க்கையில் நான் போலீஸ் ஸ்டேஷனே போகல, இன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைக்கு அந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் இந்த மாதிரியான விஷயங்களுடைய தொடர்பு ஏற்பட்டுருன்னு அர்த்தம். திசாபக்திகளை நீங்கள் சொல்லவே கூடாது. திசாபக்தி தான் ஆகும். ஜாதகம் எப்படி இருந்தாலும் சம்பவம் நடக்கிறது, ஒரு சம்பவம் நடப்பது திசாபக்தியின் மூலமாக. அது ரொம்ப முக்கியம். அந்த தசாபக்தி அமைப்புகளை வந்து நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. நான் அதை சொல்லிட்டேன்றதுக்காக தான் நான் இதை தசாபக்தி அமைப்போட எக்ஸ்ட்ராடினரி. ஒரு கிளாஸில் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நேற்று நான் தசாபக்தி அமைப்புகளை விளக்குனேன் இல்லையா? அப்போ அந்த தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் மனசில் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. தசாபக்திக்கு அடுத்து கோச்சாரம், அதுலேயும் தசாபக்தியையும் மீறி செயல்படுவது ஜென்மச்சனி. எது இப்போ தான் நான் சொன்னேன், 12 பௌர்ணமிகளை விளக்குனேன். எது முன் எது பின், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எடுத்த எடுப்பில் நாம் பண்ணுற கால்குலேஷனை நீங்கள் பண்ணிட முடியாது இல்லையா? அப்போ எது முன் பின் அப்படின்றத இந்த ஒரு கிளாஸில் நீங்கள் பூரணமான ஆளாக ஆகிட போகிறீங்களா? என்னை போன்ற எத்தனையோ மேதைகள் இருக்காங்க. நான் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை விளக்குறேன், வேறு ஒரு மேதை அவருக்கு தெரிந்த விதத்தில் ஏதாவது ஒரு கிளாஸை விளக்குவார். என்கிட்ட மட்டும் இந்த கிளாஸில் நீங்கள் வந்திருக்க போகிறதில்ல. என்னை போல் நிறைய சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்டவுடைய கிளாஸில் போய்த்தான் இருப்பீங்க. ஆக சகல விஷயங்களையும் சகல மேதைகளையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை கொண்டு வரும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியோ தனி ஆர்வமோ உருவாகும். அப்போ வந்து அந்த அமைப்புகளை தெரிஞ்சிக்க முடியும். நான் வந்து ஒரு கிளாஸில் 24 hoursல இதை நான் கற்றுக்க முடியும்னு சொன்னால், நீங்கள் 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் காலேஜுக்கு போகணும்னு அவசியமே இல்லையே. 24 hoursல ஜோசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்னா, ஏன் எல்கேஜியிலிருந்து காலேஜ் வரைக்கும் ஏதோ ஒரு பாடத்தை வாழ்க்கைக்காக படிச்சுக்கிறீங்க? அப்போ எந்த ஒரு குழந்தையை என்கிட்ட ஒரு 5 வயசுக்கு அனுப்புங்க, நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைய திருப்பி அனுப்புகிறேன், அது என்ன விட எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்? சரிதானே? ஒரு நாளைக்கு கிளாஸுக்கு அனுப்புகிற மாதிரி 8 மணி நேரம் 5 வயசில் ஒரு குழந்தைய எனக்கு அனுப்புங்க, 20 வயசு வாலிபனாக காலேஜை முடிச்சு திருப்பி அனுப்புகிறேன், என்னோட ஜீனியஸாக அவன் ஜோசியத்தில் இருப்பான். அதுதானே? 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் மூலையிலையும் நீங்கள் ஏற்றிட முடியாது. ஆக தசாபக்தி அமைப்புகள் கண்டிப்பாக முக்கியம். அடுத்த டேட்டா பேர் சொல்லுங்கள். கரெக்ட், நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் திருப்புறேன். நீங்கள் சொல்லுங்கள், திருமணத்திற்கு எது? ஆ, இல்லை, அவர் முதன்மை கிரகன் கேட்குறார். அந்த கரெக்ட், அந்த அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆ, சுக்கரன். ஆ, அடுத்து வேறு யார்? ஆஹா, ஆதிபத்தியம் வேண்டாம். அவர் கேட்ட கேள்வி என்னமென்னு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல? தொழிலுக்குன்னு 3 கிரகம் சொன்னீங்களே, ஒரு சம்பவத்துக்குன்னு அதானே நீங்கள் கேட்டது? அப்போ திருமணத்திற்குமான 3 கிரகங்கள். சரி, இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், எல்லாவற்றுக்கும் 3 கிரகங்கள் அல்ல. விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்கு.
எல்லாவற்றுக்கும் மூன்று கிரகம் இல்லை. திருமணம் என்பது எதுக்காக நடைபெறுகிறது? புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் எதற்காக, எதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது? தாம்பத்திய சுகத்தின் மூலமாக. திருமணத்துக்கு ரெண்டு கிரகம் தான், அப்புறமா ஆதிபத்தியத்துக்கு வந்துடலாம், ஏழாம் அதிபதின்ட்டு. திருமணத்திற்கு ரெண்டு கிரகம் தான், சுக்கரன் குரு. சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கும். ஒரு வாலிபனையும் ஒரு யுவதியவும் தாம்பத்திய சுகம் அனுபவிப்பதற்காக நாம் இணைத்து வைக்கிறோம். அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக அவர்கள் புத்திர பாக்கியம். நம்முடைய மனித பிறவியின் நோக்கமே புள்ள பத்துக்கிறது தான், வம்ச விருத்தி, சந்ததி விருத்திக்காகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நான் வந்து சுக்கிரனை பற்றின கட்டுரைகளில் எழுதியிருந்தேன். ஏதோ ஒரு உண்மையை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, புரிவதற்காக மனிதகுலம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்மை பிரபஞ்சமாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த பிரபஞ்சத்தை, அந்த உண்மையை கண்டறிவதற்கு தனி மனிதனின் ஆயுள் போதாது என்கின்ற காரணத்தினால ஒரு மனிதன், ஒரு மனிதி, ஒரு பெண், ஒரு ஆண் தங்களுடைய ஜெராக்ஸை இங்கே விட்டுட்டு போகிறாங்க. ஒரு தங்க சங்கிலியில் இருக்கிற கன்னிகள் போல உங்களால் ஒரு இலக்கை நோக்கி அடைய முடியாதுன்றதுனால நீங்கள் உங்கள் ஜெராக்ஸை இங்கே விட்டுட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா அவருடைய ஜெராக்ஸ் ஆகி உங்களை விட்டுட்டு போனார். உங்களுடைய பாட்டன் அவருடைய ஜெராக்ஸ் ஆக உங்கள் அப்பாவை விட்டு போனார். சரி சரி, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுறேன். குருபலம் வருஷத்துக்கு 30 தடவை வரும், 30 கல்யாணம் பண்ண முடியுமா? குருபலம் என்பது கோட்சார ரீதியிலானது. தசாபக்தி பலன்களும் தாம்பத்திய சுகம் துல்லியமாக சொல்லிடலாம். சுக்கரனை வச்சு, சுக்கரனை மட்டும் வச்சு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி கணிக்கணும்னா அந்த சம்பவத்தால் நடக்கும் விளைவு எப்போது நடக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் சம்பவத்தை சொல்ல முடியும். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசின ஒன்று. இதன்படி கிராமத்தில் ஒரு தகப்பன் இழுத்துக்கிட்டு பறிச்சிக்கிட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் மகனுக்கு கர்மம் பண்ணுற காலம் வந்துருச்சா பாருன்னு சொல்லுவாங்க. கிராமத்து எளிமையான ஜோதிடர்கள், வள்ளுவர்கள், அவர்கள் சொல்லி கொடுக்கின்ற அவர்களுடைய பாரம்பரிய பரம்பரை விதிகளின்படி வள்ளுவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, மகனுக்கு கர்மம் பண்ணுற காலம் வந்தாச்சான்னு பாருன்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விதியை வந்து நீங்கள் வேறு விதமாக சொல்லலாம். 100க்கு 90-95 பேருக்கு கல்யாணம் அன்னைக்கு ஆகி 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்தது. ஒரு 10% பேருக்கு தான் கொஞ்சம் 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி இது. ஆக ஒருவருக்கு திருமணம் ஆக போகிறதா, நான் இப்படி தான் கணிக்கிறேன், இவருக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்றதுக்கு முதல்ல நான் அவர் எப்போ அப்பாவாவார்னு பார்ப்பேன். இங்கே தான் குருபலம். எப்போ அவன் தகப்பனாவான், எப்போ அந்த பெண் தாயாவள் அப்படின்றத கணக்கு பண்ணி அதுக்கு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனின் தொடர்பான அந்தரங்கள், தசாபுக்திகள், 7ஆம் இடத்துடைய தொடர்பு, 7, 3, 12ஆம் இடத்துடைய தொடர்புகள் வரும் அப்படின்ற போது ஒரு அந்தரத்தை வைத்து மிக துல்லியமாக 1 மாத காலத்தை நீங்கள் கெஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எப்போது இவர் தாய் தகப்பனாவார் அப்படின்றத கணிச்சுட்டு அப்புறமா திருமணத்தை கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு விதி. இந்த விதியைத்தான் நான் சொல்லுவேன், ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இந்த விதியை பொருத்தி பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, கிளாஸுக்கு நேரமாகும். அடுத்த டேட்டா பற்றி சொல்லுங்கள். போரும் இல்லையா, விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது. இந்த ஜாதகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க. சிறப்புன்னா என்னன்னா இந்த ஜாதகத்துடைய நிலை என்னன்னு சொல்லுங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதகத்துடைய நிலை என்ன, இந்த ஜாதகத்துடைய நிலை என்னன்றதை சொல்லுங்க. அப்படிலாம் வேண்டாம். அதாவது சார், நானே சொல்கிறேன், இந்த ஜாதகம் என்ன வயசாச்சு, 53 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை, திருமணம் சம்பந்தமான நிலையில் திருமணம் ஜாதகத்தை, அதுக்கு தான் திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலை? ஒரு பாயிண்ட் இல்லை, அப்படியே சொல்லிட்டு வாங்க. ஒரு பாயிண்ட்டில் சொல்ல முடியாது. அப்போ பாயிண்ட்டு புத்திரதோஷம், சரியான பாயிண்ட் புத்திரதோஷம், சரியான பாயிண்ட். ரெண்டில் சனி இருக்கிறதுனால கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் ஜோதிடம் கேலி குத்தாயிடும். ரெண்டில் சனி இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு. சகல விதிகள், அதாவது
இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு விதியை எழுதிக்கங்க, இது சம்பந்தம் இல்லாத விதி தான். இந்த இடத்துல ஒரு விதியை எழுதிக்கங்க, இந்த இடத்துல நான் சொல்லுகின்ற ஒரு விதியை எழுதிக்கங்க. இந்த ஜாதகத்திற்காக நான் அதை சொல்லலை, இந்த ஜாதகத்திற்காக நான் அதை சொல்லலை. இந்த இடத்துல இப்போது நான் ஒரு விதி சொல்ல போகிறேன். இந்த விதி வந்து பெக்கூலியராக இல்லை, எல்லா விதங்கள்லையும் இப்போ நான் சொல்ல போகின்ற விதி வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ஜாதகத்திற்காக அதை நான் சொல்லலை. ஒரு பாவகத்தோடு எப்போது சனி செவ்வாய் ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு, ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு எப்போது சனி செவ்வாய் ராகு மூன்றும் சேர்ந்து, ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு சனி செவ்வாய் ராகு ஆகிய மூன்று பாவ கிரகங்களும் எப்போது சேர்ந்து தொடர்பு கொள்ளுகிறதோ அப்போது அந்த பாவகமும் அல்லது அந்த கிரகமும் நலிவடையும், கெட்டு போகும், நலிவடையும். ஒரு பாவகத்தோடு ஒரு பாவகம் அல்லது ராசியோடு சனி செவ்வாய் ராகு மூவரும் தொடர்பு கொண்டால் அது நலிவடையும், சுபத்துவம் மட்டுமே அதற்கு விதிவிலக்கு. சுபத்துவம் மட்டுமே விதிவிலக்கு. இப்போ இந்த சுபத்துவம் மட்டுமே விதிவிலக்கு அப்படின்றதுல என்ன நடக்குது, இது வந்து காமன், நம்ம சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டது தான். இந்த விதியை எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்துக்கோங்க. கல்யாணம் நடக்கலை, வேலை கிடைக்கல, புல்லை கிடைக்கல, ஆயுள் கிடைக்கல, கெட்டுப்போச்சு. இது வெரி பெக்கூலியர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இப்போ இதை எதை வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். லக்னத்தோடு அவனே கெட்டு போயிட்டான், ரெண்டாம் இடத்தோடு பணம் கெட்டு போச்சு, பணம் கெட்டு போனால் தொழில் இல்லை, மூன்றாம் இடம் தைரியம் வீரியம். எந்த ஒரு பாவகம் அல்லது ராசி அல்லது கிரகத்தோடு, ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு, ஒரு பாவகம் அல்லது கிரகத்தோடு சனி செவ்வாய் ராகு மூவரும் சனி செவ்வாய் ராகு மூவரும் தொடர்பு கொண்டால் அது நலிவடையும். நலிவடையும்னா சுத்தமாக கெட்டு போகும். சரியா பார்த்து, இந்த சுத்தமாக கெட்டு போச்சா இல்லையா, அதுக்கடுத்து இந்த இவங்க கேட்டாங்கல்ல உபயம் உபயராசி, அப்போ அதுக்கடுத்து விதி விலக்குன்னு என்னென்ன, சுபத்துவம் மட்டுமே அது விதி விலக்கு. அப்போ அந்த சுபத்துவம்ன்றது என்ன, இந்த மூவரோடு சேர்ந்து குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் சேருவது, இந்த மூவரையும் குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் புதன் பார்ப்பது, தொடர்பு கொள்வது, இணைவது அப்படின்ற நிலைமையில் இவைகள் எதுவுமே இல்லாத போது அந்த காரகத்துவம் அந்த பாவகம் அவருக்கு இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். சந்திரன் இன்றைக்கு லைவ்ல ஒரு நேயர் கேட்டார், அதாவது 22 வயசு, 1996 பிறந்து 22 வயசான ஒரு வாலிபன், ஐயா எனக்கு வந்து மனசே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் குழப்பமாக இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் கான்ஃபிடென்ட்டாக, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து இன்றைக்கு வின் டிவி லைவ், நாளைக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு இதில் போட போகிறாங்க, நாளைக்கு நாளை கழிச்சு போடும்போது இன்றைக்கு வின் டிவி லைவில் ஒரு 22 வயது 1996 பிறந்த ஒரு வாலிபன் கேட்டான், எப்போவுமே எனக்கு மனம் குழப்பமாக இருக்கிறது, எப்போதும் எனக்கு மனம் குழப்பமாக இருக்கிறது, அந்த மனம் குழப்பமாக இருக்கிற இதை வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது, எப்போவுமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல, ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கிறது, எதுலேயுமே வந்து நான் வந்து இதாக இருக்க முடியல, வாழ்க்கையே எனக்கு பயமாக இருக்கிறது, நான் தேருவேனா தேரமாட்டேனா அப்படின்ற மாதிரி இன்றைய லைவில் வந்து ஒரு 22 வயசு வாலிபன் கேட்டான். அவனுக்கு நான் சொன்ன பதில் இது, நீ ஏன் வந்து எப்போதும் மனக்குழப்பமாக இருக்கிறாய், உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, உனக்கு வந்து தைரியம் இல்லை, என்ன மனக்கலக்கம் இருக்குன்றதுக்கு நான் சொன்ன ஒரு பதில் இன்றைக்கி ஒரு அடுத்த நாள் நாளை கழிச்சு அந்த வீடியோவில் லைவ் வீடியோவை போட போகிறாங்க. சந்திரன் ராகு கேதுக்களுடன் இணைந்து அந்த சந்திரனை சனி பார்த்து அந்த செவ்வாய், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அந்த தொடர்பு வந்துடுது பாருங்க.
மனோகாரகனாகிய மனதிற்கு அதிபதியாகிய சந்திரனை இந்த 22 வயசு பையன், ஒரு 22 வயசு பையன் அப்படி கேட்பானா? ஒரு ஒரு இதாக 22 வயசில் கவலைன்னா என்னன்னு முதல் தெரியாது. நம்ம எப்போ எடுக்கிட்டு போனாலும் சரி, 3 வேளை சோறு போகிறதுக்கு தாய் தகப்பா இருக்கிறான், அப்பம் பாக்கெட்டில் கை வச்சா ஒரு 100-200 கிடச்சிரும். எங்கேயோ இப்போல்லாம் வந்து வெளியில் போனால் பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட ஒரு பையன் வாங்கி கொடுக்க மாட்டான், ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுன்னா உடனே வாங்கி கொடுத்துருவான். காலம் அப்படி போயிடுச்சு. மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி கொடுனாலும் எவனும் வாங்கி கொடுக்க மாட்டான். மச்சான் ஒரு மாதிரியாக இருக்கடா, வாடா உடனே பாருக்கு போகலாம், கண்டிப்பாக வாங்கி கொடுப்பான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இளைஞர்கள் உற்சாகமாக இருக்கிற காலத்தில் ஒரு 22 வயசு வாலிபன் என்கிட்ட லைவில் கேட்குறான், 96 பிறந்தவன், சார் எப்போவுமே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எப்போவுமே குழப்பமாக இருக்கிறேன், எதை பார்த்தாலும் ஒரு இதாக இருக்குது. சரி, ஜோதிட மந்திரத்தில் பொய்க்கலன்றதுக்காக இந்த விதியை சொல்கிறேன். சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், சனி பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், லக்னம் அப்பாற்பட்டது. சரி, இந்த விதியை இங்கே இப்படியே வச்சுக்கோங்க. இந்த விதியெல்லாம் நான் இப்போ ஏதாவது கிளாஸில் நடத்தாது போனால் கூட இந்த விதியை நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்கலாம். என்ன ஒரு நாள் என்ன நினைக்க வைக்க வேண்டிய விதி இதெல்லாம். சே, அன்றைக்கே குருஜி அழகாக சொன்னார் இந்த விதிலாம் காமனான விதி. அப்போ இந்த விதியை நீங்கள் எதுலேயும் பொருத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் தான் உடல் நலம்னு வரேன், வேலைன்னு வர்றோம், திருமணம்னு வர்றோம், புத்திரபாக்கியம்னு வர்றோம், ஏன் இல்லை அப்படின்றது விதி விளக்கையும் கீழே கொடுத்துட்டேன், சுபத்துன்றதையும் கீழே கொடுத்துட்டேன். இப்போ இந்த விதியை நமக்கு கிளாஸுக்கு அப்பாற்பட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம்.